அண்மை செய்தி. மதுரை மண்டலத்திற்கு உட்பட்ட 5 மாவட்டங்களில் மார்ச் 4 தேதி சனிக்கிழமை அரசு பள்ளிகள் இயங்கும் என சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மண்டல ஆய்வுக் கூட்டம் மார்ச் மாதம் 6 தேதி நடைபெறுகிறது எனவும், ஆய்வுக் கூட்டம் தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி மாவட்டங்களில் மார்ச் 4 பள்ளிகள் செயல்படும் எனவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 4 தேதி வேலை நாளுக்கு பதிலாக மார்ச் மாதம் 13 தேதி திங்கட்கிழமை விடுமுறையானது அறிவிக்கப்பட இருக்கிறது. மதுரை மண்டலத்திற்கு உட்பட்ட 5 மாவட்டங்களில் மார்ச் 4 தேதி சனிக்கிழமை அரசு பள்ளிகள் இயங்கும் என சுற்றறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக முதல்வரின் மண்டல ஆய்வுக் கூட்டமானது மதுரை மண்டலத்தில் மார்ச் 6 தேதி நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தொடக்க கல்வித்துறை இயக்குநர் அலுவலி அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதன்படி 4 மற்றும் 6 தேதிகளில் பள்ளிகளில் கற்றல் மற்றும் கற்பித்தல் தொடர்பாக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த 5 மாவட்டங்களுக்குமான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் கற்றல் மற்றும் கற்பித்தல், பள்ளிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக மார்ச் 4 தேதி சனிக்கிழமை அன்று 1 முதல் 9 வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் அனைத்தும் இயங்க வேண்டும் எனவும் அவர்கள் சுற்றறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களை சார்ந்த அந்த பள்ளிகள் அனைத்துமே இயங்க வேண்டும் எனவும், 10, 11, 12 ஆகிய பள்ளிகளுக்கான அந்த வகுப்புகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள்.